ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டெலிஷியஸான ப்ரான் ட்ரம்ஸ்டிக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் அது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் ஃபஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எதுக்கு பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன்னா, நம்ம டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல திக் கிரேவி கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். இது கூட நான் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரையே அதையும் வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது எண்ணெயில் வதங்கிறதுனால டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அதனால் நான் சில்லி பவுடரை எண்ணெயில் வதக்கிக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நம்ம டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட ஒரு முருங்கைக்காயை நான் ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போது சின்ன வெங்காயமும் முருங்கைக்காயும் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg ப்ரானை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரானும் இது கூட சேர்ந்து எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போது முருங்கைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த ப்ரானோட சேர்க்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் தண்ணி ஆட் பண்ணலை, ப்ரானே தண்ணி விட்டுருச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு வதக்கிக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீதி இருக்கிற மசாலா தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட பச்சை வாசனை போய் வீடே கமகமண்டு இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன தேங்காயில் கால் மூடி எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலோடு சேர்த்து எல்லாத்தையும் ஈவனாக கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி மல்லி எலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது சுவையான ப்ரான் ட்ரம்ஸ்டிக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.